நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜினிகாந்த் அப்படின்னாவே ஸ்டைல் தான். ஒவ்வொரு படத்திலையும் அவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் ரொம்ப பாப்புலர் ஆகும். அப்படி பாபா படத்துல பாப்புலர் ஆனது அந்த பாபா முத்திரை. அது வெறும் ஸ்டைல் கிடையாது, அதன் பின்னணியில நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு ஆன்மீக அர்த்தமும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இமயமலை பயணத்தில் அவரோடு முக்கியமான கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இமயமலையை ரஜினிகாந்த் ஏறத் துவங்கும் முன் அவரை கவர்ந்த பாபாஜி பற்றியும் கிரியாயோகம் பற்றியும் ஒரு பார்வை பார்த்துவிடலாம். மகாவதார் பாபாஜி 2000 ஆண்டுகளாய் இமயமலையில் வாழ்ந்து வரும் அவதார புருஷர் என பக்தர்களால் நம்பப்படுபவர். கிரியா யோகத்தை உலகிற்கு தந்தருளியவரும் இவரே. குருதே, உங்க சக்தி புரிஞ்சுக்காம உங்களையே சோதிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. குருதே, நம்ம நாடு எப்ப முன்னேறும்? இந்த பரத கண்டத்துக்கு நல்ல நேரம் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஸ்வதர்ம பரிபாலனா. முதலில் ஒருத்தன் தன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். ரெண்டாவது, தன் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும். மூணாவது, தன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யலே இருந்தாலும் உபதிரவம் செய்யக்கூடாது. இந்த மூணு செய்கிறவன் தானும் சந்தோஷமா இருப்பான், மற்றவங்களாலையும் மதிக்கப்படுவான். பாபா, உனக்கு என்ன ஏதாவது ஆசைகள் இருக்கா? ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு, நான் உங்க முகத்தை பார்க்கணும். ஆயிரத்தி 1861 வருடம் மகாவதார் பாபாஜி தனது சீடரான லாகிரி மகாசாயர் என்பவருக்கு கிரியா யோகத்தை அருளினார். எப்படி மகாவதார் பாபாஜி லாரி மாஷியரை கூட்டி அவருக்கு வந்து கிரியா தீட்சை கொடுத்தார், அதை பற்றி விவரித்து சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு அதை கொடுத்த உடனே மகாவதார் பாபாஜி சொன்னார் லாரி மாஷியர்கிட்ட, உலகத்திற்கு உன் மூலம் அளிக்கப்படும் இக்ரியா யோகம் 1000 வருடங்களுக்கு முன் கண்ணபிரான் பார்த்தனுக்கு அருளிய அதே விஞ்ஞானத்தின் மறுமலர்ச்சி, பின்னர் பதஞ்சலி முனிவர் மற்றும் இயேசு கிறிஸ்துவிற்கும் தெரிவிக்கப்பட்டது. அது நடந்து 150 வருடங்கள் ஆகிவிட்டன. அதனால் இந்த வருடம் கிரியா யோகத்திற்கு ஒரு சிறப்பான வருடம். அதை முன்னிட்டு இந்தியா முழுவதும் கிரியா யோகம் பயிற்றுவிக்கப்படும் அனைத்து மையத்திலும் விசேஷமான பயிற்சி வகுப்புகளும் சத்சங்கங்களும் நடைபெற்றன. யோகதா சத்சங்க மையத்தின் தலைமையகம் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ளது. அதன் கிளைகள் அனைத்து மாநிலங்களிலும் உள்ளன. சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இந்த கிரியா யோக மையத்திலும் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மையத்தின் கூடுதல் சிறப்பு, சூப்பர் ஸ்டார் சென்னையில் இருக்கும் போதெல்லாம் இங்கே அடிக்கடி வந்து தியானத்தில் ஈடுபடுவார். கிரியா யோகம் பற்றி முழுமையாக படம் பிடிக்க அங்கே இருந்த குருக்கள் அனுமதிக்கவில்லை. காரணம், அது முறைப்படி குரு மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டியது. பேபி கிரியா, அதாவது கிரியா யோக பயிற்சியின் முதல் நிலையை மட்டுமே நம்மை படம் பிடிக்க அனுமதித்தார்கள். முதல்ல லாரி மாஷியருக்கு தீட்சை கொடுத்தது பொண்ணு, அப்போ மாதார் பாபாஜி முதல்ல லாரி மாஷியர்கிட்ட சொன்னார், யார் இறைவனை தேடி முழுமையும் துறக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கிரியா தீட்சையை கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ லாரி மாஷியர் சொன்னார், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் உலக மக்களுக்கு உதவி பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரியா தீட்சையை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை இன்னும் கொஞ்சம் இலவசம் இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சலுகை கொடுத்து இப்போ யாரும் வெளித்துறவு பண்ண முடியலனாலும்
உண்மையாகவே இறை நாட்டம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே கிரியா தீட்சை கொடுக்கறது எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுதல் சொன்னார். அதனால் மாவத்தர் பாபாஜி என்ன சொன்னார்னா, யார் உண்மையாகவே இந்த இறை அனுபூதி அடையிறதுக்கு இறைவனை அடையிறதுக்கு உண்மையான ஆன்மீக தாகத்தோடு வரவங்களுக்கு எல்லாருக்குமே நீ கிரியா தீட்சை நீ கொடு, ஆனால் முதல்ல கொஞ்சம் பயிற்சி பண்ணி அவங்க ரெடியாக இருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக சில ப்ரிலிமினரி டெக்னிக்ஸ் இப்போ முதல் பயிற்சி கொடுத்து அதை நம்ம வந்து குழந்தை கிரியான்னு சொல்கிறது பேபி கிரியா, அந்த பேபி கிரியா முதல்ல பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மாதிரி அதை சரியாக பண்ணி அதை சரியாக பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் கிரியா தீட்சை கொடு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டார். கிரியா யோகம் அப்படின்னு ஒரு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப்ங்கிறது எப்படி இருந்தது? அது பண்ண ஆரம்பித்த பிறகு எப்படி இருக்குது? எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 25 இயர்ஸ். 25 இயர்ஸ் கிரியா யோகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஓ, அதை பற்றி சொல்லுங்கள். பிஃபோர் கிரியா பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலிஜியஸாக தான் இருந்தோம். வீட்டிலலாம் பூஜையெல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அதெல்லாம் பண்ணுறச்சு கொஞ்சம் மனசுக்கு சாந்தமாக தான் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அப்போது எங்ஸைட்டிஸ்லாம் உண்டு, ஃபியர்ஸ் அந்த மாதிரி லைஃப்பில் இருக்கும் இல்லையா, அந்த பயம் அதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. பட் கிரியா பண்ணினப்புறம் ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ், உடனே ஒரு ஒரு மாதிரி ஒரு காம்னஸ் வந்துடுது மனசில். ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் கிரியா யோகம். ஒரு அதுக்கு முன்னால் பக்தி யோகத்தில் ஒரு 20 நிமிஷம் ட்ரையல் பண்ணால் கொஞ்சம் மெடிடேஷன் தியானம் கொஞ்சம் உள்ளே போகும். இப்போது இந்த கிரியா எடுத்த உடனே வித்தின் 5 மினிட்ஸ் மனசு அப்படியே மைண்டு உள்ளே போயிடுது. அலட்சியமாக என்ன ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கிரியாவே பண்ண முடியல, மைண்டு உள்ளே போயிடுது. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான இது. சூப்பர் ஸ்டார் இங்கே வந்தார், இதே போன்று தான் கிரியா யோகத்தை பயிற்சி செய்வாராம். ஆனால் பொதுமக்களோடு அவர் கலந்தால் பரபரப்புகள் ஏற்படும் என்பதால் பெரும்பாலும் யாரும் இல்லாத நேரத்தில்தான் இங்கே வந்து செல்வார் ரஜினிகாந்த். மடத்தில் உள்ள குருமார்களிடம் ரஜினிகாந்திற்கு மரியாதை அதிகம். தமிழ் திரைத்துறையின் உச்சமாய் மக்கள் மனதில் நீங்காய் இடம் பிடித்துவிட்ட சூப்பர் ஸ்டாரை இமயமலை நோக்கி ஈர்த்தது மகா அவதார் பாபாஜியும் கிரியா யோகமும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கிரியா யோக தீட்சை பெற்றுவிட்டார். ஆனால் சாமானியர்கள் போல் அவர் தீட்சை பெறவில்லை. யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு சிறப்பான இடத்தில் தீட்சை பெற்றார் ரஜினிகாந்த். அது பற்றி நிகழ்ச்சியின் பின்னால் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த ரஜினிகாந்த் கிரியா யோகம் கிடைச்சதை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. லாகிரி மகாசாகருக்கு அப்புறம் அந்த கேபிள வச்சு தீட்சை கிடைச்சது, யோகம் கிரியா யோகம் கிடைச்சது அப்படிங்கிறது ரஜினிகாந்த் தானா? யா, நார்மலாக நம்ம வந்து இந்த தீட்சையை வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்கு மூலம் தான் கொடுக்குறது. நார்மலாக எல்லாருக்கும் சேர்த்து குரூப்பாக தான் கொடுக்குறது, தனிப்படியாக நார்மலாக கொடுக்கறது இல்லை. அவருக்கு வந்து விசேஷமான அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது. கிருஷ்ணன், இயேசு கிறிஸ்து மற்றும் பாபாஜி ஆகிய 3 அவதார புருஷர்களும் கிரியா யோக கலையின் குருக்கள். அதன் பின்னர் குருக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் லாகிரி மகாசாயர், அவரிடம் தீட்சை பெற்ற ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி மற்றும் யுக்தேஸ்வர்ஜியிடம் தீட்சை பெற்ற பரமஹம்ச யோகானந்தா. கிரியா யோகம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் பத்தி பேசிட்டீங்க. ஆ, அது என்னன்னா, கிரியா யோக சாதனை மூலமா வெளியில ஓடுற அந்த மின்னோட்டங்கள் அதை வந்து விஞ்ஞான வழிமுறையில உள்ளுக்குள்ள எப்படி இழுக்கிறோம்னா, மேருதண்டத்திலேயே வடதுருவம் தென் துருவங்கிற மாதிரி நம்ம கூட்டஸ்த சென்டர் இருக்குது, கீழே மூலாதாரம் இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த கரண்ட்டை வந்து நம்ம மேலே கீழே கொடுக்கும்போது அப்போ ஒரு இது காந்தத்தன்மை அதுக்குள்ளே வருது. அது வந்து நார்மல் நம்மளுக்கு தெரியும், சயின்ஸில் எலக்ட்ரிசிட்டியை மின்சாரத்தை பாஸ் பண்ணும்போது அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மேக்னெட்டிசம் காந்தத்தன்மை வரும்போது அது வெளியில் ஓடுற மின்னோட்டங்களையும் அது வந்து உள்ளே கொண்டு வந்தது. அப்போ நம்ம பிராணசக்தியே மேருதண்டத்துக்குள்ளே வந்துடுது. அது வரும்போது நம்ம இதுக்கு கம்பேரிசன் எப்படி பண்ணுறதுனா, எப்படி புரிஞ்சுக்கிறது, ராத்திரியில் நம்ம தூங்குகிறோம் அப்போ நமக்கு வந்து வெளி உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏன், அந்த சமயத்தில் நம்ம உயிர் சக்தி அது மாதிரி நமக்கு உள்ளே போகுது, மேருதண்டத்துக்குள்ளே போயிடுது. அப்போ
ரிட்டையர் ஆகுது. அப்போ ஐம்பொறிகள் மூலமாக வர அந்த இது ஒன்றுமே தெரியல. அப்போ அப்போ அந்த ஆழ்ந்த நிலையில் போகும்போது நமக்குள்ளே புத்துணர்ச்சி வருது, டைரெக்டாக இன்ஃபினிட் டைனமோவோட சார்ஜ் ஆகிடும் அது மூலமாக. ஸோ நம்ம ரிஷி முனிகள்லாம் பார்த்தாங்க, இதே விஞ்ஞான வழிமுறையை நம்ம வெளியே கான்ஷியஸாக ஏன் பண்ணக்கூடாது, அன்கான்ஷியஸாக தூக்குதலை பண்ணுறதை கான்ஷியஸாக பண்ணலாமே அது பண்ணி. அதனால தான் கிரியாவுக்கு மூலமாக என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி உயர்ந்த உள்ள அந்த நிலைக்கு போகும்போது அப்போ நமக்குள்ளே இருக்கிற உண்மையான அனுபவம் அப்போ வர ஆரம்பிக்குது. அப்போ அதான் குருஜி சொல்கிறாரு, கிரியா யோகத்தில் வர அனுபவம் இந்த ஆழ்ந்த அமைதி ஆனந்தம், அதை வந்து நீங்கள் புலன் உணர்வுனால வர இதோட கம்பேர் பண்ணும்போது, இன்பத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுன்னா அது வந்து 1,000,000 மாதிரி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் அது ரெண்டுக்கும், கம்பேரிசனே கிடையாது, அது நீங்கள் கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆனந்தத்தை அடையிறதுக்கு முறையாக பயிற்சி செய்து கிரியாவை அப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சில சமயத்தில் அந்த அனுபவம் வர ஆரம்பிக்கிறது. 1917 வருடம் பரமஹம்ச யோகானந்தா கிரியா யோகத்தை பரப்புவதற்காக யோகதா சத்சங்க சொசைட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். யோகானந்தா எழுதிய ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி என்ற புத்தகம் ஆன்மீக உலகில் தலைசிறந்த புத்தகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நான் முதல் முதல்ல ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி படித்த உடனே யோகியின் அப்போ தமிழில் டிரான்ஸ்லேஷன் வரல, இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு. அது படித்த உடனே அந்த காலத்துலலாம் போஸ்ட் வெறும் போஸ்ட் கார்டு தான், ஒரு போஸ்ட் கார்டு 15 பைசாக்கு வாங்கி எழுதி போட்டேன் ராஞ்சிக்கு. இதனால நான் இது போல் இதை கிரியா யோகம் கற்றுக்க விரும்புகிறேன்னுட்டு உடனே அவங்க லெசன்ஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க. வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த போஸ்ட் பார்த்த உடனே அந்த மாதத்துக்குரிய 3 லெசன்ஸ் வந்திருக்கும். உடனே அட்ட ஸ்ட்ரெச் உட்காந்து அது படித்து முடித்தாதான் மனசுக்கு ஒரு திருப்தி. அது படித்து முடித்த உடனே ஓ மை காட், இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவு. அந்த விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நமக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷனை கொடுத்து, ஒரு விவேகத்தை கொடுத்து, இதை இதை இப்படி இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவாக சொன்ன இது தெரிஞ்சது. எனக்கு ஒரு பேஷண்ட்டு ஆட்டோபயோகியை கொடுத்து தமிழை வந்தப்போ 2001 படிக்க சொல்லி கொடுத்தாங்க. நாஸ்திகன்ற முறையில் நான் எல்லா புக்கும் படிப்பேன், அதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சி திருப்பி பேசலான்னு. ஆனால் இந்த புக்கை படிக்க 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 திருப்பி படிக்கணும்னு சொல்லினே இருந்தது. அதை படிக்க ஆரம்பித்த பிறகு என்னுள்ள ஃபுல்லாக ஒரு சேஞ்ச் ஏற்பட்டது. நான் அதுக்கப்புறம் இந்த பாத்துக்கு வந்தேன். இன்றைக்கி நானே ஒரு தனியாக என்னுடைய வீட்டில் தனி சென்டரை நடத்தின்னு இருக்கிறேன். யோகதா சத்சங்க மையத்தின் ஒரு கிளை படப்பையில் உள்ளது. அதை அமைத்தவர் ரஜினியின் நண்பர் ஹரி. இங்கும் கிரியா யோக பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. சூப்பர் ஸ்டாரின் எக்ஸ்க்ளூசிவ் பயணமும் அவரது பயணத்தோடு நமது விஜய் டிவி குழுவினர் ஏற்கனவே இமயமலை சென்ற அனுபவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.